Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே. அதாவது ஒரு அரே வந்து சார்ட்டடாக கொடுத்துருப்பாங்க, அசெண்டிங் டு டிசெண்டிங் ஆர்டர் இருக்கும். அந்த அரேல இருக்கிற டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். அதே மாதிரி இங்கே பாருங்க, ரிட்டர்ன் த ஃபர்ஸ்ட் கே எலிமெண்ட்ஸ் கண்டெயின் த யூனிக் எலிமெண்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கே எலிமெண்ட்ஸ் அப்படின்றதுனா இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 112 இருக்கு இல்லைங்களா, 112 இருக்கு. ஸோ இதில் 1 வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்டாக இருக்கு, கரெக்டுங்களா? 2 வந்து டூப்ளிகேட்டாக இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது ஃபர்ஸ்டில் வர எல்லா வேல்யூஸ் மேலே, அதாவது லெஃப்ட் 0 இண்டெக்ஸ்லேருந்து ஒவ்வொரு வர ஒவ்வொரு இண்டெக்ஸுமே யூனிக் வேல்யூவாக இருந்துகிட்டே இருக்கிறோம், ஓகேங்களா? அது மாதிரி எத்தனை யூனிக் எலமெண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ, எத்தனை யூனிக் எலமெண்ட் நம்ம லெஃப்ட் டு ரைட் கொடுக்குறோமோ அதுதான் வந்து கே எலமெண்ட், ஓகேங்களா? இந்த கே எலமெண்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, செகண்ட் எக்ஸாம்பிள், இது கிளியராக புரியும் நினைக்கிறேன். ஒரு இன்புட் அரே கொடுத்துருக்காங்க, இதில் 2 0s இருக்கு, 3 1s இருக்கு, 2 2s இருக்கு, 2 3 இருக்கு, 1 4 இருக்கு, ஓகேங்களா? நம்மளுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, அதே அரேல நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட் வரும்போது எந்த எலமெண்ட்டுமே டூப்ளிகேட்டாக வரக்கூடாது. இங்கே பாருங்க, 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. ஸோ ஓவரால் 5 எலமெண்ட் இருக்கு. இந்த 5-ஐ நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும், ஓகேங்களா? அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணோம். இதுக்கப்புறம் அரேல இந்த 4க்கு அப்புறம் என்ன வேல்யூனா இருக்கலாம், ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன வேல்யூனா இருக்கலாம் அதை வந்து நம்ம கண்டுக்க கூடாது, நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த லெஃப்ட் டு ரைட் வர இந்த 5 வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும், அரே வந்து ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய சைஸை வந்து நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது, ஓகேங்களா? பட் இந்த ப்ராப்ளத்தில் என்னன்னா, அதே தான் நம்ம அரே கிரியேட் பண்ணியிருக்கோம், அரே சைஸை மாடிஃபை பண்ண முடியாதுன்னு தெரியும். பட் என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கிற டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு யூனிக்காக இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்ம 0 இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து கொண்டு வந்துடும், ஓகேங்களா? எல்லா ஒவ்வொரு எத்தனை டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்டுமே 0 இண்டெக்ஸ் வந்து ஒவ்வொன்றா கொண்டு வந்துடும். அது பர்டிகுலர் எலமெண்ட் முடிஞ்சிட்டு அப்புறம் இருக்கிற என்ன எலமெண்ட், எந்த எலமெண்ட் இருந்தாலும் அது நம்ம கண்டுக்க தேவையில்லை. அதுதான் இந்த ப்ராப்ளத்தோடைய, ஓகேங்களா? இந்த இப்போ கிவன் ப்ராப்ளம் அதுதான். அதுக்கான சூடோ கோட் வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்க, கிரியேட் ஏ கவுண்ட் வேரியபிள் டு ரிட்டர்ன் த கே வேல்யூஸ். அதாவது நான் கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், எதனால்னா கே வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணேன். இங்கே கே வேல்யூஸ்ன்றது என்ன, இந்த 0 1 2 3 4 மொத்தம் இருக்கிற இங்கே 5 வேல்யூஸ் இருக்குங்க, அதுதான் கே வேல்யூஸ். அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிரியேட் ஏ ரீப்ளேஸ் வேரியபிள் டு ட்ராக் த இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ். அதாவது இங்கே பாருங்க, இப்போ இந்த அரே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நான் வந்து இங்கே பாருங்க, 2 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. பட் நான் இந்த 1-ஐ எங்கே கொண்டு வரணும் ஆஸ் பர் த ரிக்குயர்மெண்ட் படி என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ ப்ராப்ளத்து படி 1-ஐ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் கொண்டு வரணும். அதே மாதிரி 2-ஐ பாருங்க, 2-ஐ வந்து செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் நம்ம கொண்டு வந்து வைக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸ் பொசிஷனை ட்ராக் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா, ட்ராக் பண்ணுறதுக்காக நான் ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? புரிஞ்சுக்கோ நீங்கள், கவுண்ட் வேரியபிள் எதுக்கு கிரியேட் பண்ணுறோம், ரீப்ளேஸ்ன்ற வேரியபிள் எதுக்கு கிரியேட் பண்ணுறோன்ட்டு. தேர்டு பார்த்தோம்னா, ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபார் லூப் வந்து நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அதாவது இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எண்டு கண்டிஷன் வந்து ஐ, இந்த ஐன்ற இது வந்து ஐன்ற ஒரு வேரியபிளோடு வைக்கிறேன். இது வந்து அரேவுடைய லென்த்தோடையும் நம்ம போகணும், அரே அதாவது அரே டாட் லென்த் -1 வரையும் ஐன்றது இன்க்ரிமெண்ட் ஆகி போட்டே இருக்கணும், ஓகேங்களா? இது புரிய நினைக்கிறேன். ஏன் ஐ ஈக்குவல் டு 1 வைக்கிறேன் அப்படின்னா, சரி 0 இண்டெக்ஸில் இப்போ நான் ஐயை வச்சா பாருங்க, என்னால் ப்ரீவியஸ் எலமெண்ட் எதுவுமே இருக்காது, ஓகேங்களா? அது எப்படியும் 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்டாக இருக்காது, கரெக்டுங்களா? அது ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டும் இதுவும் சேமாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டாக நான் செக் பண்ணிகிட்டே போக போகிறேன். அதுக்கு தான் ஐ ஈக்குவல் டு 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இன்சைட் ஃபார் லூப்ல பாருங்க, இப்போ அரே ஆஃப் ஐ -1 வந்து நாட் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐயா இருந்துச்சு அப்படின்னா, அரே ஆஃப் ஐ வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் அப்படின்ற வேரியபிள், ரீப்ளேஸ் அப்படின்ற அரே ஆஃப் ரீப்ளேஸ்க்கு நான் வேல்யூ அசைன் பண்ண போறேன், ஓகேங்களா? விச் மீன்ஸ் இங்க பாருங்க, இப்ப நான் வந்து ஐ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, ஐ -1ன்றது வந்து ஐ வந்து செகண்ட், சாரி ஐ வந்து செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ -1ன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணுறேன், ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐ இருக்குது பார்த்தீங்களா, ஐ எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் நான் வந்து அசைன் பண்ண போகிறேன், ஓகே? ஸோ அதுக்கு தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அசைன் பண்ணிட்டு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ரீப்ளேஸ்ன்றது இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ இங்கே அசைன் பண்ணிட்டு அப்புறம் நான் ரீப்ளேஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸை இந்த 1 இன்ற இண்டெக்ஸ் பொசிஷனில் கொண்டு வந்து வச்சிடறேன், ஓகேங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
இது சிம்பிள் ப்ராப்ளம். இந்த சூடோ கோடு பார்த்தாலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்றது. வாங்க நம்ம டைரெக்டாக கோடு போகலாம். கோடு போயிட்டு நம்ம கோடை சால்வ் பண்ணோம், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு அரே கிரியேட் பண்ணிடுறேன், என்னென்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற மெத்தடுக்கு நம்ம வந்து ஒரு அரே பாஸ் பண்ண போகிறோம். கரெக்டாகலாம். ஸோ ஒரு இன்டீஜர் அரே வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அதனுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னா இந்த இந்த வேல்யூ நம்ம எடுத்துகிட்டு கூட கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இந்த வேல்யூவையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அந்த இடத்துல கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் சொன்ன மாதிரி கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள் கொடுக்க போகிறேன். கவுண்ட்ன்ற வேரியபிளுக்கு வந்து நான் ஒன்று அசைன் பண்ணிக்கிறேன். நான் ஏன் ஒன்று அசைன் பண்ணுறேன் அப்படின்றத நான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டப்போ உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், அதுவுமே வந்து ஒன்று அசைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார்லூப் க்ரியேட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், இன்ட் ஐ ஈக்குவல் டு, ஐ வந்து ஃபஸ்ட் எக்ஸ்போஷன் ஸ்டார்ட் பண்ணோம், ஐ வந்து லெஸ்ஸர் தென் அரே டாட் லென்த்தோடு லெஸ்ஸராக இருக்கணும், ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? நான் சொல்ல மாதிரி தான் இஃப் கண்டிஷன் சொல்கிறேன். இஃப் அரே ஆஃப் ஐ மைனஸ் ஒன், ஆல்ரெடி சூடோ கோடில் சொன்ன மாதிரி தான், ஐ மைனஸ் ஒன்று வந்து அரே ஆஃப் ஐயை விட ரெண்டும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரே ஆஃப் ஐ வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ரீப்ளேஸ்க்கு அசைன் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ்ன்ற வேரியபிள் வந்து இண்டெக்ஸ் போஸ்டில் ட்ராக் பண்ணுறோம். அதாவது அரே ஆஃப் ரீப்ளேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அரே ஆஃப் ஐ வேல்யூ அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறோம்னா ரீப்ளேஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? கவுண்டையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல நான் கவுண்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளத்துக்கான கோடே இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ எதனால நான் இங்கே வந்து கவுண்ட் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கே எங்கே ஐ வந்து எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டுங்களா? ஸோ அதனால ஜீரோத்தில் இருக்கிறது எப்படி கண்டிப்பாக அது வந்து யூனிக் எலமெண்ட்டாக தான் இருக்கும், ஜீரோ இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கிறது. ஸோ அதனால நான் கவுண்ட் வந்து ஒன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? கவுண்ட் வந்து அதனால தான் ஒன்னு எடுத்துக்கிட்டேன். ரீப்ளேஸ் ஏன் ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னேன், ஏன்னா ஃபஸ்ட்டு அதே தான் ஜீரோ இண்டெக்ஸ்லேருந்து எப்படி யூனிக் எலமெண்ட்டு தான் இருக்கும், அதனால் நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதனால ரீப்ளேஸ் ஈக்குவல் டு ஒன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ அரே ஆஃப் ஐ மைனஸ் ஒன் நாட் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐயாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஐத்து எலமெண்ட்டும் ஐக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட் ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஐயே எடுத்துகிட்டு போயிட்டு ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷனில் ஐன்ற வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு வைக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த லாஜிக்கு ரீப்ளேஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம வேல்யூ அசைன் பண்ணிட்ட அப்புறம் அடுத்த இண்டெக்ஸ் பொசிஷன் தான் நம்ம வேல்யூ மறுபடியும் ஒரு யூனிக் எலமெண்ட் கட்டுறோம், அடுத்த இண்டெக்ஸ் போஷன் அந்த வேல்யூ அசைன் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ அதனால ரீப்ளேஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன், கவுண்ட்டையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இந்த கண்டிஷன் உள்ளே போனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது இப்போ வந்து ஒரு யூனிக் எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த யூனிக் எலமெண்ட்டு நம்ம கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன், யூனிக் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், அதனால நம்ம கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே வந்து கவுண்ட் இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட்னு கொடுத்துருக்கேன், கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்துருக்கேன். ஃபைனலாக அந்த கவுண்ட்டை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நான் இங்கே வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். ப்ரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு என்ன அவுட் புட் வரும், ஃபைவ் வரும். கரெக்டுங்களா? 0 1 2 3 4 கரெக்டுங்களா? ஃபைவ் வரும். ஸோ நான் இங்கே அப்படியே உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? என்ன வருதுன்னு பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பண்ணுறேன். ஓகே. இது வந்து ஃபைவ்ன்றது வரணும். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு அரேவியும் நான் ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நம்ம அரேவியும் நம்ம வந்து இந்த இந்த ரிட்டர்ன் கவுண்ட்க்கு அப்புறம் நான் அரேவை வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு இருக்கும்போது யூனிக் எலமெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் பொசிஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஃபைவ் பொசிஷனுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ என்ன வேல்யூனா இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு ஃபைவ் பொசிஷன் வந்து 0 1 2 3 4 தான் இருக்கும். ஓகேங்களா? நான் அதையும் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அவுட்புட் வந்து ஃபைவ்னு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? விச் மீன்ஸ் ஃபைவ் யூனிக் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அரே வேலை ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஜீரோ ஐ லெஸ் தென் அரே டாட் லென்த், உங்களுக்கு எப்படி அரே ப்ரிண்ட் பண்ணுன்னு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் அரே டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸு. என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மட்டும் ப்ரிண்ட் பண்ணுறேன். அவுட் ஆஃப் ப்ரிண்ட்டு மற்ற ப்ரிண்ட் பண்ண போகிறேன். அரே ஆஃப் ஐயை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்த லைன் போக தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரே லைனே ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள்,
values பாருங்க 0 1 2 3 4 வரும் அதுக்கு அப்புறம் 4 க்கு அப்புறம் என்ன வேல்யூ வேணும் இருக்கலாம் ஓகேங்களா பாருங்க 0 1 2 3 4 புரிஞ்சதுங்களா இந்த 0 1 2 3 4 ன்றது வந்து அரேல லெஃப்ட் டு ரைட் வரும்போது வர யூனிக் எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா 0 1 2 3 4 ஓகேங்களா இதுதான் 00 இருக்கு ட்ரிபிள் 1 இருக்கு டபுள் 2 டபுள் 3 4 இருக்கு நம்ம லெஃப்ட் ரைட் எல்லா எலிமெண்ட்டும் ஒவ்வொரு பண்ணலாம் பிரிண்ட் பண்ணிட்டோம் 0 1 2 3 4 அதுக்கப்புறம் வர எலிமெண்ட்டை வந்து நம்ம கண்டுக்கவே தேவையில்லை இங்கே ஏன் 5 வந்துச்சுன்றது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இங்கே 5 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் கவுண்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதனால தான் இங்கே வந்து 5 வந்துச்சு மேபி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் கன்ஃபியூஸ் ஆகும் நான் இங்கே வந்து ஒரு சிஸ்டம் டேட்டா பிரிண்ட் கொடுத்துட்டேன் 5 வந்து உங்களுக்கு அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும் அரே பிரிண்ட் ஆகிட்டு வர கேல மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அக்கௌண்ட் வேரியபிள் பிரிண்ட் பண்ணுறோம் ஸோ அதுதான் அங்கே 5 வருது ஃபைவ் வந்து அடுத்த லைனுக்கு போதும் ஓகேங்களா ஓகே ஸோ இதுதான் வந்து அரே ஓகேங்களா அந்த அரேல லெஃப்ட் டு ரைட் வரும்போது எல்லா யூனிக் எலமெண்ட்டையும் நான் பிரிண்ட் பண்ணிடுறேன் மொத்தம் 5 எலமெண்ட் இருக்கு கரெக்டுங்களா 0 1 2 3 4 அந்த அரேல மொத்தம் 5 எலமெண்ட் இருக்கு அது டூப்ளிகேட்டாகவும் இருக்கு பட் நம்ம வந்து டூப்ளிகேட் இல்லாமல் அந்த 5 எலமெண்ட்டை முதல் பிரிண்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அரேல என்ன வேல்யூஸ்னா இருக்கட்டும் அது வந்து ஏன்னா அரே வந்து ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சைஸை மாடிஃபை பண்ண முடியாது கரெக்டுங்களா ஸோ ஆஸ் பர் த ரிக்குயர்மெண்ட் படி பார்த்தோம் இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் இந்த ஜி இந்த ஃபர்ஸ்ட் 5 பொசிஷனில் ஓகேங்களா 5 யூனிக் எலமெண்ட் வரும் வந்துச்சுங்களா ஸோ கைஸ் இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நீங்கள் எந்த கியூஏ இன்டர்வியூக்கு போனாலுமே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி போனாலுமே இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லீட் கோடில் இதனுடைய கொஸ்டின் நம்பர் வந்து 26th ப்ராப்ளம் லீட் கோடில் கரெக்டுங்களா ஆமாம் லீட் கோடில் 26th ப்ராப்ளம் நீங்கள் லீட் கோட்லையும் போய் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு எதனா சஜஷன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் உங்களுக்கு அதே மாதிரி டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னை லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் நான் லிங்க்டின் என்னுடைய லிங்க்டின் யூஆர்எல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா தேங்க்யூ